எங்கம்மா வாட்சு? எங்க வச்ச? ஆபீஸ் டைம் ஆச்சுல்ல? அங்க டிவி கீழ இருக்கு. ஓ அங்கயா? பாப்பா அம்மா ஆபீஸ் போயிட்டு வரேன், சமத்தா இருக்கணும், அங்கிள் படுத்த கூடாதுன்னா சாப்பாடு டைமுக்கு சாப்பிடணும். சரிம்மா பாய். ஆபீஸ் டைம் ஆச்சு வாமா. மாமா ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து கொடுத்துருங்க, நான் நாலு மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரிம்மா நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க போலாம். வரேன் மாமா. சரி இங்க ஃபர்ஸ்ட் என்ன டிராப் பண்ணிருங்க, அப்புறமா நீங்க போங்க. பாப்பா என்ன கேம்ஸ் ஆடுறீங்களா? ஆமா. சிவகார்த்திகேயன் பாட்டு பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். வாங்க வாங்க. போற போக்கில் ஒரு லுக்க உட்டு என்ன செஞ்சுட்டாளே, என்ன செஞ்சுட்டாளே. ஏன் மடியில உட்காந்து பாருமா. பாட்டு பாருங்க பாருங்க. மாமா தொடாதீங்க மாமா, மாமா விடுங்க மாமா, விடுங்க மாமா. என்ன பாப்பா ஒரே டான்ஸா இருக்கு, நாளைக்கு என்ன ஸ்கூல் லீவா? இல்ல அங்கிள், இன்னைக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் குடுக்கல, அதுக்கு தான் ஜாலியா இருக்கேன். ஓ ஹோம்வொர்க்கே குடுக்கலையா? அப்ப வந்து வீட்டுக்கு போன உடனே கார்ட்டூனா? கார்ட்டூனா? நோ 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 நோ, நான் வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் தான் ஓட்டுவேன். சைக்கிளா? ஏன் பாப்பா உனக்கு ஆட்டோ எல்லாம் ஓட்ட தெரியாதா? ஆட்டோவா? ஆமா. ஆட்டோ யாரு ஓட்ட கத்து தருவாங்க? பாப்பா உனக்கு ஆட்டோ நான் சொல்லி தரேன், கத்துக்கிறியா? ஆமா அங்கிள் நான் ஆட்டோ ஓடுறேன், நீங்க ஆட்டோ நிறுத்திடுங்க. நிறுத்துங்க அங்கிள். ஒரே நிமிஷம் முன்னாடி வாங்க, இங்க வந்து உட்காருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் பண்ணும் சரியா? ரைட் ஹேண்ட் இங்க வச்சுக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் இங்க வை, முன்னாடி பாரு. செல்லம் என்னாச்சு பட்டு, ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? அக்கா வணக்கங்க. அதுவும் இல்லக்கா, பாப்பா ஸ்கூல்ல ரொம்ப நாள் லாடினே இருந்தது, அதான் டயர்ட் ஆச்சு போல. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஹாலிக்ஸ் குடுங்க, சரியாயிரும். சரிப்பா. அச்சா பாப்பு, அண்ணா பாரு உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருல்ல. சரி டாட்டா சொல்லு. பாய் பாப்பா. போலாமா? வா. மீனா கதவு தர. மீனா எங்கேயாச்சும் கேக்குறாளா பாரு. என்னங்க என்னங்க, இந்த வீட்டுல எல்லாம் நான் தான் பண்ணணும்.
எங்க காலிங் பெல் அடிச்சா திறக்க மாட்டீங்களா? உனக்கும் காலிங் பெல் கேட்காதாடி. அட தீனா, எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளவு நாளா ஆளே காணோம்? ஊருக்கு போயிருந்தேன்க்கா. நல்லா இருக்கேன், உட்காரு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இங்கெல்லாம் மறந்துட்டியா? ஏன் சார், நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஹாய் குட்டி. ஹாய். ஸ்டடிஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா போகுது சார். லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் சார், குழந்தை கூட விளையாடாம நீங்க என்ன சார் லேப்டாப் கூட விளையாடிட்டு இருக்கீங்க? சும்மா டைம் பாஸ். என்ன சார் நீங்க விளையாடுவோமா நம்ம? அண்ணன் கூட வரியா? நல்ல வேலை தம்பி நீ வந்துட்ட. நாலு நாளா உன்ன பாக்கலன்னு அடம் பிடிச்சா, இப்பயாச்சும் கூட்டு போய் இல்லாட்டி அழுதுருவா. அப்படியா குட்டி, விளையாட போவோமா? அண்ணா கூட பொம்மையை தூக்கி போடுங்க, வாங்க போலாம். வாங்க 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 வர சார். ஆ சரிப்பா. ஹே சா 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 பாப்பா ஜாலி, ஹை ஃபை போடலாமா? ஏ இருபது நிமிஷம். ஏய் கிட்ட வா கிட்ட வா. அண்ணா விடுங்க அண்ணா. ஏய் ஒண்ணு இல்லடா, அண்ணன் கை அண்ணன் கையை பிடிச்சி வைங்க, வாங்க பயப்படாத. அண்ணா நான் வீட்டுக்கு போகணும்ண்ணா. அங்க போங்க பாருங்க, பேய் இருக்கு பாரு, அழுவ கூடாது. அண்ணா நான் வீட்டுக்கு போகணும்ண்ணா. அத்த கூட பேய் பிடிச்சிருக்கோம். வா அண்ணன் கிட்ட வா. அண்ணா விடுங்க அண்ணா. அண்ணா கொண்டு விடுறேன்டா, கிட்ட வா கிட்ட வா. ஒண்ணு இல்ல அண்ணா, ப்ளீஸ் நான் விடுங்க அண்ணா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லயே தான் இந்த போஸ்கோ குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை பற்றிய குற்றங்களும் அதில் கலந்துருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதிலும் இதுதான் நடக்குது. சமீபத்தில் இந்த காஷ்மீர், கத்துவா, உன்னாவ் ஆகிய இடங்களில் நடந்ததெல்லாம் நம்ம தேசத்தையே உலுக்கி போட்ட விவகாரங்கள். இப்படியான குற்றங்கள் நடவாமல் பார்த்து கொள்வது என்பதற்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக அவசியமாக இருக்கிறது. குழந்தைங்கிட்ட சொல்லணும், உட்காந்து பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதோட அந்த மாதிரியான ஏதாயிலும் ஒரு பேட் டச்சுக்கு அந்த குழந்தை ஆட்பட்டால் உடனே அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு முதல் உதவி மாதிரி அந்த குழந்தை செய்யக்கூடிய வேலை என்னென்னா, நான் கத்துவேன், கூச்சல் போடுவேன், ஊற கூட்டிடுவேன், அதனால் என்னை விட்டுடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தைங்களை நம்ம பழக்கி வைக்கணும். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து தனக்குள்ளோரையே அதை வச்சு நினச்சி நினச்சி மருந்துருது அப்படின்றது இருக்கக்கூடாது. உடனே ஓடி வந்து பெற்றோர் இடத்துல, தாய் இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறதுக்கான தைரியத்தை அந்த குழந்தையினுடைய மனசில் நம்ம உருவாக்கணும். இதுதான் பிரேக்கு சரியா? ஏய் பாப்பா, பாப்பா ஏன் இறங்கிட்ட? நீ பேட் டச் பண்ண. சரியா? அம்மா, இந்த அங்கிள் என்ன பேட் டச் பண்ணி டார்ச்சர் பண்ணாருமா? அப்படியா, எங்க டச் பண்ணாரு? இங்க. டேய் இல்லடா ராஸ்கல், குழந்தை மேல கை வைக்கறியா? இரு உன்ன. டேய் நில்றா, என்ன நம்பி அம்சம் பாரு. குட் கர்ள், இப்படிதான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் சரியா? நைட் அப்பா வந்தோடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வா பொறுக்கி. ஏமா நின்னு பாக்குற, மடியில உட்காந்து பாரு. முடியாது, அம்மா சொல்லிருக்காங்க, அம்மா அப்பா தவிர யார் மடியிலயும் உட்கார கூடாதுன்னு. நான் உன் மாமா தானம்மா, ஏன் மடியில உட்காரலாமே? இருங்க, நான் அம்மா கிட்ட கேக்குறேன். பாப்பா, அம்மாட்ட எல்லாம் கேட்க வேணா, நீ கேம் சார், நீ கேம் சார். நீங்க எதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணீங்க? நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன விளையாடணும்? பேய் விளையாட்டு. இருட்டாததானே பயங்கரமா இருக்கும், ஜாலியா இருக்கும். என்ன அண்ணா, அம்மா சொல்லிருக்காங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு யார் கூடயும் விளையாட கூடாதுன்னு. அண்ணன் கூட தான் விளையாடுற, ஒண்ணாவது பாப்பா. இல்ல நீங்க இப்போ டோர் ஓபன் பண்ணுங்க, ஏன்னா நான் கத்திடுவேன். இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, அண்ணா திறந்து விட்டுறேன் சரியா?
வாட்ஸ்அப்லேயும் டிபி மாற்றுறதுனால எதுவும் மாறப்போறது கிடையாது. நாம் மாறணும். அப்போ தான் நிஜமான மாற்றம் நிகழும். நம் குழந்தை வாழ்க்கை நம் கையில்.